பினாங் இந்து அறப்பணி வாரியத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் அக்குற்றச்சாட்டை மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி மறுத்துள்ளார். தம் பதவியில் இருந்தபோது அனைத்து முக்கிய முடிவுகளும் கூட்டு இணக்கத்தின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டன. இந்நிலையில் திடீரென முறைகேடு எங்கிருந்து முளைத்தது என உரிமை கட்சியின் இடைக்கால தலைவருமான ராமசாமி கேட்டுள்ளார். பினாங் இந்து அறப்பணி வாரியத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பது உள்தணிக்கையில் கண்டறியப்பட்டதாக அதன் நடப்பு தலைவரும் ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் என் ராயர் அம்பலப்படுத்தியிருந்தது குறித்து ராமசாமி கருத்துரைத்தார். அறப்பணி வாரிய தலைவராக நான் பதவி வகித்த 13 ஆண்டுகளில் ராயரும் மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவர் சுந்தரராஜ் இருவரும் வாரியத்தின் ஆணையர்களாக இருந்துள்ளனர். முக்கிய முடிவுகளை கூட்டு இணக்கத்தின் அடிப்படையிலேயே எடுத்துள்ளோம். இப்போது மொத்த பழியும் என் மீது போடப்படுவது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே என ராமசாமி சாடியிருக்கின்றார். உள்தணிக்கை அறிக்கையை ராயர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் சமர்ப்பித்திருப்பதாக நேற்று கூறியிருந்தார். எம்ஏசிசி தாராளமாக விசாரிக்கட்டும், விரிவான விசாரணையை நான் பெரிதும் வரவேற்கிறேன் என ராமசாமி அறிக்கையில் கூறியிருக்கின்றார்.